ஊர் பேப்பரின் இனியம் வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் என்னோடய பேர் வந்து பாரதிராஜன் தற்போது வந்து தஞ்சாவூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளராக இருக்கேன் 2018 பேட்ச்சு கூப்பன் டிஎஸ்பி குரூப் 4 வரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது 10ஆம் வகுப்பு தரத்திலான ஒரு சாதாரண தேர்வு அங்கே போய் பணியையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குரூப் 4 லெவலில் ரொம்ப பெரிய பணிகள்லாம் ஒன்றும் இருக்காது நமக்கு ஒரு செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு செக்ஷன்ஸில் சிறிய லெவலில் தபால்களில் சும்மா டிராஃப்ட் போட்டு வைக்கிறது சின்ன சின்ன ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி ஒரு சிறிய லெவலான பணிகளை மட்டுமே நம்ம செய்வோம் நண்பர் போனதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்து இப்போ இந்த சர்வீஸ் கொஞ்சம் நிறைய அங்கங்கே நம்ம ஒரு ஊராக போயிட்டுருக்குறோம் நம்ம சொந்த ஊரில் போயிட்டு திரும்ப வேலை பார்க்கணும் மதுரையில் இருந்த வரையும் பெருசாக படிக்கணும் அப்படின்ற எண்ணம் பெருசாக தோன்றவே இல்லை மதுரையை தாண்டி திரும்ப படிப்பு சென்னை வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஹட்டில்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த அக்காமடேஷன் ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த டைமில் மீன் டைமில் எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே குரூப் 4 கிளியர் பண்ணி வெளில போகணும் அந்த சர்வீஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் போகணும் அந்த சர்வீஸ் எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படி ஒரு சின்ன ஆகும் அதன் பேரில் தான் போனேன் குரூப் 4 2014 கிடைச்ச உடனே பெண்ணை டிபார்ட்மெண்ட் கால்நடை பராமரிப்பு துறையில் இளநிலை உதவியால் மதுரையிலே போஸ்டிங் கிடச்சிது அதில் பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னால் மதுரையில் நாங்கள் வந்து இருக்கும்போது பொதுவாக படிக்கக்கூடிய இடங்கள் 2 இடங்கள் மதுரையில் காந்தி மியூசியம் எல்லாருக்குமே தெரியும் அங்கே தான் பொதுவாக நாங்கள் வந்து படிக்கிற இடம் 2வது இடம் வந்து மதுரை கார்ப்பரேஷன் ஆஃபீஸு இப்போவுமே பொதுவாக மதுரையிலேருந்து வரக்கூடிய அத்தனை கவர்மெண்ட் சர்வீஸில் படித்த யாரை நீங்கள் கேள்வி கேட்டாலும் இந்த 2 பிளேஸஸும் கம கிராஸ் பண்ணாமல் யாரையும் வந்திருக்க முடியாது அது மதுரையிலேருந்து படித்து வந்தவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய ப்ரைட் அது அந்த எனக்கு ஒரு பெரிய ப்ரைட் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா நான் போலீஸ் வேலை படித்து முடிச்சுட்டு நான் எந்த காந்தி மியூசியம் பில்டிங்கில் உட்காந்து படித்தனோ அந்த பில்டிங் பக்கத்து பில்டிங்கில் எனக்கு வேலை குரூப் 4 எனக்கு அந்த பக்கத்து பில்டிங்கில் குரூப் 4 எனக்கு பயங்கர சந்தோஷம் என்னென்னா படித்தோம் சென்னைக்கு போனோம் மதுரையிலேருந்து சென்னைக்கு போனோம் பழையபடியும் திரும்ப குரூப் 4 கிளியர் பண்ணதுக்கு நம்ம படித்தோம் படித்ததுக்கு பக்கத்து பில்டிங்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் அந்த காமன்ஸ் ஒரு ஒட்டி இந்த பக்கம் காந்தி மியூசியமில் படிச்சுட்டு இருக்கோம் அந்த காமன்ஸ் மட்டுக்கு அடுத்த பில்டிங்கு கால்நடை பராமரிப்புத்துறையோட ஏடி ஆஃபீஸு ரொம்ப ஹாப்பியான தருணம் அங்கேருந்து குரூப் 4 போனதுக்கப்புறம் தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணார் அப்போ பரவாயில்ல கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம எதை விரும்புகிறோமோ அப்போதைக்கு மனம் உள்ளூரில் இருக்கணும் பசங்களோட சுற்றணும் உள்ளூரில் இருக்கணும் அந்த மதுரை நம்ம ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் அப்போது இருந்தது இந்த 24 வயசில் அதை படித்ததுக்கப்புறம் குரூப் 4 கிடச்சதுக்கப்புறம் அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு பரவாயில்ல படித்தோம் நம்ம சொந்த ஊர் பக்கத்துலேயே வேலைக்கு வந்துட்டோம் இதை வந்து நம்ம அடுத்து நமக்கு தேவைக்கு என்ன தேவையோ அதை மீன் பண்ணி நம்ம உழைப்பு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு செகண்ட் டைமாக அதை ப்ரூவ் பண்ணுச்சு ஃபஸ்ட் டைம் நான் போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன் போனேன் 2வது லேட்டரான இந்த கரஸ்பாண்டில் டிகிரி வந்து 2012 லாஸ்ட்டில் முடிஞ்சது டிகிரி முடிஞ்சதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிட்டோம் 10th படிக்கிற வேலையில் போலீஸ் வேலையில் இருக்கிறோம் டிகிரி முடிச்சிட்டோம் டிகிரிக்கு தேவையான வேலைகளை படிப்போமே அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணும்போது தான் குரூப் 4 படிப்போம் ஃபஸ்ட்டு என்சிஎல்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் குரூப் 4யும் கிளியர் பண்ணி மதுரையிலே வந்து செட் ஆனேன் மதுரையிலே வந்து சரி குரூப் 4 முடிஞ்சிருச்சு பழையபடியும் திரும்ப நம்ம ஜூனியர் செண்டர் 10th முடித்த வேலையிலே இருக்கிறோம் நம்ம கையில் இப்போ டிகிரி இருக்குது நம்ம டிகிரி குரூப் 2 ஏன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது குரூப் 2க்கு என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சென்னையில் இருக்கும்போதே அந்த ப்ரிப்பரேஷனான டச் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆல்ரெடி அது இளம்பவர் சார் கூட இப்போ ரீசெண்டாக பேசும்போது சொல்லுவாங்க அந்த கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன்ஸ் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி அதாவது நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸு வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வர்றப்போ மட்டும் படிக்கிறது மற்ற நேரங்களில் விட்டுறது அப்படின்ற மாதிரி இருந்தால் சில பேர் இருப்பாங்க சில பேர் வேலை பார்க்குறதுனாலையோ மற்ற சூழல்னாலையோ அதை பண்ணுவாங்க ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இல்லைன்னா நம்மளால் தொடர்ந்து அதை வந்து எக்ஸாமினேஷன்ஸை சக்ஸஸ் பண்ண முடியாது நம்மளுக்கு எக்ஸாம் வருதோ வரலையோ நம்ம தொடர்ந்து படிக்கணும் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா எந்த எக்ஸாமினேஷனையும் சக்ஸஸ் பண்ணலாங்க கண்டினியூட்டி வேணும் படிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூட்டி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது 2013 நான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து 2017 நான் சர்வீஸ் வாங்குற வரையும் ஈவன் நான் ஒரு நாள் கூட படிக்க மறந்ததில்லை எல்லா நாளுமே கண்டிப்பாக படிச்சிடும் ஏதாவது ஒரு மணி நேரமாவது நான் கண்டிப்பாக படிப்புக்காக டைம் செலவிடுறேன் அது நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எந்த நேரம்னாலும் கண்டிப்பாக நான் வந்து ஏதோ ஒரு நேரத்தை செலவிடுறேன் 2013 படிக்க ஆரம்பித்ததுலேருந்து 17 சர்வீஸ் வாங்குற வரையும் நான் ஏன் திரும்ப அது அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து படிப்பாங்க பர்சனலாக நிறைய கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டே கிடையாது வேலை ஒரு கமிட்மெண்ட்டு வேலை விட்டால் படிப்பு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு என் ஃபேமிலிக்கு என் சம்பளம் வந்ததும் தேவையான பணம் கொடுத்துருவேன் ஃபேமிலி வந்து என்ன பண்ணணும் என்ன நல்லது கெட்டது மட்டும் டெய்லி ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்துருவோம் வீட்டில் ஃபோன் பேசுகிறத தவிர்த்து மற்றபடி பெருசாக எந்த வித என்டர்டைன்மெண்ட்டும் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் பெருசாக இருக்காது எனக்கு வேலை பார்க்க மிச்ச நேரம் படிக்கணும் நம்ம கோல் என்ன அடுத்து இந்த சர்வீஸ் நம்ம வாங்கணும் பிள்ளை அது எனக்கு இன்னொரு விதத்தில் ஒரு அடிக்ட்னே சொல்லலாம் ஒரு ஒரு சர்வீஸும் வாங்கும்போது ஒரு ஒரு ரிசல்ட்டும் வரும்போது
அது ஒரு புதுவிதமான ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. அந்த என்ஜாய்மெண்ட்டை நான் திரும்ப திரும்ப அனுபவிக்கணும், திரும்ப திரும்ப நம்ம இன்னும் போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவாக எனக்கு கொடுத்தது. அந்த மோட்டிவில் தான் போயிட்டுருந்தேன். ஒரு சர்வீஸ் முடித்து அந்த ரிசல்ட் வரும்போது பரவாயில்ல, இந்த ரேஸில் நம்ம வின் பண்ணிட்டோம், அடுத்த ரேஸ் என்ன, அடுத்து குரூப் டூ, அடுத்து என்ன குரூப் ஒன்று, வரிசையாக போவோம், ஒன்றொன்னையும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். நம்மளோட இது எங்கே போய் தான் நிற்கும், நம்மளோட இது எவ்வளோ தூரம் தான் நம்மளோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம், மோதி பார்த்துருவோம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் அடுத்த இருக்க எக்ஸாம்லாம் படிக்க ஆரம்பித்தேன். போலீஸ் வேலைக்கு ஸ்டார்ட் ஆகும்போது வேலை கிடச்சா போதும் மைண்ட் செட் இருந்தது. குரூப் ஃபோர் கிளியர் பண்ணும்போது போலீஸ் வேலையை விட்டு வெளியில் வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தது. குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகும்போது அடுத்து குரூப் டூ குரூப் ஒன்னு நம்ம கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்தது. இந்த குரூப் டூ எக்ஸாமையுமே நான் போலீஸ் இருக்கும்போதே ப்ரிலிமினரி மெயின்ஸ் தேரையும் எழுதி முடிச்சிட்டேன். அங்கே இருக்கும்போதே அதையும் எழுதி முடிச்சிட்டேன். பெருசாக எல்லாருமே வந்து எவ்வளோ நாள் லீவ் போட்டீங்க, எவ்வளோ நாள் லீவ் போட்டு படித்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஈவன் காவல்துறையில் இருக்கும்போது ஈவன் ஒரு நாள் கூட வந்து மெடிக்கல் லீவோ இயலோ இது என் காவல்துறை இதிலே எடுத்ததே கிடையாது. நான் 4.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், லீவே எடுத்தது கிடையாது. எல்லாமே டியூட்டிக்கு போவோம், டியூட்டிக்கு போய் முடிச்சு வர டைமில் படிப்பேன். எங்கேருந்து இங்கேருந்து எங்கேனாலும் லாங் ட்ராவல் போகும்போது படிப்பேன். எப்போவுமே நான் ஆல்ரெடி எதுவுமே சொல்லக்கூடிய அந்த புத்தக பை அந்த பைண்டிங் புக்கு என்றிருக்கும். அந்த டார்கெட்டை 1 வீக்கில் முடிக்கணும்னா 1 வீக் முடித்தாங்க. அது எவ்வளோ கடினமான பணியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு லேசான இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் படித்து முடிச்சிடுவேன். கூட என்னோடய ரூம்மேட்லாம் 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களாக்குமே தெரியும் அப்படி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த சோம்பேறித்தனம் சின்ன சின்ன இது பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்து அப்பும் மாதிரி மேலே வரவே முடியாது. அந்த டார்கெட்டை முடிக்கும்போது உள்ளே நான் வந்து இந்த குரூப் ஒர்க்குள்ளே ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்துருச்சு. எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ இது இதில் தான் கேள்வி கேட்குறாங்க, படித்தோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுறோம், அடுத்த எக்ஸாம்லாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாமையும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். பட் ரெண்டாவது விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா அந்த கண்டினியூட்டி தான். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த தேர்வுக்கு 2 மாத காலம், அந்த 2 மாத காலத்தில் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அந்த தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தேர்வுக்கான காலம் வந்து தேர்வுக்கு படிக்கக்கூடிய காலங்களில், தேர்வுக்கு நம்மளை தயார்படுத்தக்கூடிய காலம், தேர்வுக்கு படிக்கிற காலம் வேறு, தேர்வுக்காக நம்மளை தயார்படுத்தக்கூடிய காலம் வேறு. தேர்வுகளுக்கு படிக்கிறன்றது காமன், எல்லா தேர்வுக்கும் மொத்தமாக அந்த சப்ஜெக்ட் பிடிக்கணும், சிலபஸை கவர் பண்ணணும்னு சொல்கிறது காமன். இது வந்து தேர்வுகள் இல்லாத காலங்களில் ஃபுல்லாத்தையும் சப்ஜெக்டை படித்து நம்ம எவ்வளோ படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்து நம்ம நாலேஜை சேர்த்து வச்சுக்கிறது. தேர்வுக்கு தயாராகிறது இந்த 2 மாத காலத்தில் குரூப் 4 ஆகுது, குரூப் 2 ஆகுது, குரூப் 1 ஆகுது. என்ன மாதிரியான தேர்வு, நம்ம எந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எந்த தேர்வுக்கு படிக்க போகிறோம். அப்போ அந்த தேர்வுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உங்களோட மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அந்த தேர்வோட ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் உங்கள் கையில் இருக்கும், அதை எடுங்க, அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை எடுத்து நான் ரெகுலராக டெய்லி 2-3 கொஸ்டின் பேப்பர் எப்படியாவது டெய்லி பார்த்துருவேன். கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பார்த்துருவேன். 2-3 கொஸ்டின் பேப்பர்னா 300-600-800 கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க முடியாது. 2-3 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன்னா பர்டிகுலராக இன்றைக்கி வரலாறு பார்க்குறேன்னா வரலாறு போதிலும் 3 கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பார்த்துருவேன். எனக்கு 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். 30 கொஸ்டின்ஸுக்கு பேக் ஃபைலையும் படிச்சிருவேன். 30 கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஏன் அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல, எங்கேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2011-12 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த பகுதி ஏன் முக்கியத்துவமான வாய்ந்த பகுதியாக இருக்குது, ரிப்பீட்டட் அந்த பகுதியில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நான் அந்த பகுதியை ஏன் நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கிறோம், அந்த பகுதியை படிச்சிடணும். இந்த வேலையெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தேர்வுக்கு படித்து முடிச்சிருப்போம். இந்த வேலையெல்லாம் அந்த 2 மாதம் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கோம்ல, கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் போடுறது, விட்டு போன பகுதியில் கவர் பண்ணுறது, திரும்ப நம்ம படித்த பகுதியில் திரும்ப ரிவைஸ் பண்ணுறது. 2 மாத காலம் அது மட்டும்தான் இருக்கும். முதல் 10 நாள் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணணும், அடுத்த 5 நாள் பாலிட்டி ரிவைஸ் பண்ணணும், அடுத்த 5 நாள் லாங்குவேஜ் ரிவைஸ் பண்ணணும், கரண்டா வைஸ் ரிவைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு கடைசி 2-3 நாட்கள் எல்லாத்துக்கும் டைம் ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுலாம் படிப்பாங்க. அந்த மாதிரி ஷெடியூல் மாதிரிலாம் போட சொல்லலை, இந்த டைமுக்கு நான் கன்சிடர் பண்ணிடுவேன். இந்த புக்கு முடிச்சாச்சு, ஹிஸ்ட்ரி புக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு ரிவிஷன் முடிஞ்சிச்சு, பாலிட்டி புக்கு 2 ரிவிஷன் முடிஞ்சிச்சு, தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் 1 ரிவிஷன் முடிச்சாச்சு. இந்த மாதிரி திரும்ப ரிவிஷன் பண்ணி தான் படித்தேன். அந்த தேர்வுக்கால அந்த 2-3 மாத காலம் இருக்கும், அப்போ போய் உட்காந்து புதுசாக போய் படிக்கிறது, புதுசாக அந்த புக்கு போட்டிருக்கான், மார்க்கெட்டில் எந்த புக்கு போட்டிருக்கான், அந்த மாதிரி நான் எதுவுமே படிக்க மாட்டேன். ஆல்ரெடி நம்ம படித்து வச்ச சிலபஸை நான் திரும்ப அதையே தான் படிச்சுட்ருந்தேன். அது எல்லாருமே ஆல்ரெடி எங்கேயும் சர்வீஸ் வாங்கி போனவங்க சொன்னோட அறிவுரை தான் அது. ஏன் திரும்ப படித்து படித்தோம் அப்படின்னா நம்ம ப்ளஸ் இன்னும் நம்ம ப்ளஸ் ஆகிட்டே போனோம் அப்படின்னா அந்த தேர்வுகளில் போய் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்னு சொல்லுவாங்க, அந்த சில்லி மிஸ்டேக் நம்ம செய்யவே மாட்டோம். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு தேர்வுகள் வந்து ரொம்ப கடினமான வினாக்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே தேர்வு கடினமானதாக தான் இருக்கும். நமக்கு கடினமானதுனால் எல்லாமே கடினமான தான் இருக்கும். பட் எல்லாருக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு வினாக்களை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம காம்படிஷனில் வெளில வந்துடுவோம். அந்த எளிமையான வினாக்களை தப்பு பண்ணாமல் சரியாக டிக் பண்ணி அந்த இடத்துல தவறுகளை பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ப்ராக்டிஸ். அதில் நான் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், திரும்ப அதே க்வெஸ்சனை நான் போட்டு பார்த்துட்ருக்கேன். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரையும் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் தேர்வுகள் நடத்துகிறாங்க,
எல்லாமே பண்ணுறாங்க. அவங்கள நான் இது பண்ணல, பட் அவங்கள விட டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஒரு குழுவால் செட் பண்ண போகிறது, அதே குழு தான் அடுத்த கொஸ்டின் பேப்பரையும் செட் பண்ண போகுது. அதுதான் ஃபைனல், அதுதான் கொஸ்டின், இப்படி தான் இருக்கும் எக்ஸாம். நீ எவ்வளோ தான் டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் டிஎன்பிசி கொஸ்டின் என்னவோ அதுதான் பேட்டர்னு, அதுதான் உனக்கு மாடல். இப்போ அந்த கொஸ்டின் நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன்னா அதில் உனக்கு ப்ளஸ் மைனஸ் நீ ஈஸியாக அல்மேட் பண்ணிடலாம். அந்த கொஸ்டினை உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. என்னால் பழைய கொஸ்டின் 2013 கேட்கப்பட்ட கேள்விகளில் என்னால் சரியாக விடை அளிக்க முடியும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகளையும் என்னால் விளையாடு 70-80% என்னால் விளையாடு விடை அளிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ட் எனக்கு வந்தது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை திரும்ப 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 நான் ஒர்க் அவுட் பண்ணேன். நான் ஏன் திரும்ப திரும்ப நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, எந்த தேர்வுகள் எடுத்துக்கிட்டாலுமே 40% கண்டிப்பாக வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் இருந்தால் கேட்க முடியும். வேறு போய் புதுசாக எங்கேயும் கேட்க முடியாது, புதுசாக எதையும் இது பண்ண முடியாது. வரலாற்றுலையோ பொருளாதாரத்தையோ அரசியலமைப்பையோ புதுசாக யாரும் போய் திருத்த முடியாது, எழுத வைக்க முடியாது. அது கரண்ட் ஆஃபீஸ் போதில் 1-2 சேஞ்சஸ் இருந்தால் கரண்ட் ஆஃபீஸில் கவர் ஆகிரும். மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் போதிகள். இது பர்டிகுலராக ஒரு ஒரு புத்தகத்தை தொகுத்து எழுதணும்னா 40-50 நோட்ஸாகவே நம்ம தொகுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம திரும்ப திரும்ப படித்தோம்னாலே போதும், பழைய கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னாலே போதும், அடுத்த தேர்வுகளுக்கு தயாராகலாம். ஒரு ஒரு தேர்வுக்கும் மாத கணக்கில் வருட கணக்கில் உட்காந்து படிக்கணும்னு தேவையே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறது என்ன, அந்த குரூப் 4 அந்த இன்சியலாக பேஸாக 2013-14 வரையும் அந்த ஒரு 6 பேஸ் படித்தது தான். அதுக்கப்புறம் இருக்க எக்ஸாம் எல்லாமே ரிவைஸ் தான். அதே புக் எடுப்பேன், ரிவைஸ் பண்ணுவேன், கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன், அப்படியே எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு எடுத்து போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள் சார். அது வேலைக்கு போயிட்டு படிக்கிறது, அதுவும் அரசு வேலைக்கு போயிட்டு லீவ் போடாமல் படிக்கிறது, அதுவும் போலீஸ் வேலையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியும் சார். அது இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி படிக்கிறது, அது எப்படி உங்கள் ரெடி பண்ணிட்டீங்க சார்? ஆக்சுவலாக எந்த வேலையுமே சரி சார், எல்லா வேலையிலையுமே ஸ்ட்ரெஸ் உண்டு சார். ஆக்சுவலாக வேலை வேறு, நம்ம பர்சனல் லைஃப் வேறு சார். அது நம்ம கொஞ்சம் எப்போவுமே மிங்கிள் பண்ணாமல் இருந்தோம்னாலே பேதி பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சார். வேலைகள் ப்ரெஷர் இருக்கும் தான் செய்யும் சார். ஆல்ரெடி கடினமான வேலை தான், கடினமான வேலைப்பழு தான். நேரமின்மை வந்து நேரத்தை இது பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆரம்ப காலங்களில் அந்த அலக்கேட் பண்ணி உட்காந்து படிக்கிறது கடினமாக இருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ரூம் ரொம்ப அமைதியாக இருக்கணும், யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்கே தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரியெல்லாம் எனக்கு ஆரம்ப காலங்களில் அந்த சொன்ன மாதிரி அமெரிக்கன் கடைசியில் ஜெமினி பிரிச்சுக்கு கீழே உட்காந்து படிக்கிறது எம்பாரசிங்காக இருந்தது. என்னடா எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான், ரோட்டில் உட்காந்து படிச்சுட்டுருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டரான அவன் எதுக்கு படிச்சுட்டு போகிறான், நம்ம நம்ம வேலைக்கு படிக்கிறோம், நம்ம உயர்வுக்கு படிக்கிறோம், அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி. எங்கே நேரம் கிடச்சாலும் நான் படிப்போம் சார். எனக்கு நான் என்னோடய எங்கே பணிக்கு போனாலும் சரி, எங்கே டியூட்டிக்கு போனாலும் சரி, என் பையில் என்னோடய பேக்கில் எனக்கு பேசிக் கிட்ஸ் இருக்கோ இல்லையோ என்னோடய புத்தகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வாரத்தில் முடிக்கக்கூடிய டார்கெட்டுக்கான புத்தகம் கையில் இருக்கும். அந்த புத்தகத்தோடு மட்டும் தான் நான் எங்கேயும் போவேன். எப்போ எங்கே நேரம் கிடச்சாலுமே ஒரு 1-2 hours இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், 1 hour தான் போகணும் அப்படின்னாலுமே அப்போவுமே புத்தகத்தை தான் படிப்பேன். அப்போ பெருசாக ஸ்மார்ட் ஃபோன்லாம் இன்னும் டெவலப் ஆகலைங்க சார். அப்போலாம் நார்மல் பட்டன் ஃபோனு தான் டெவலப் இருந்தது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லேட்டரானது கொஞ்சம் நிறைய வந்தது. அப்போ அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கும் வசதிகள்லாம் கிடையாது. புத்தகங்கள் எப்பவுமே புத்தகத்தோடு தான் இது பண்ணுறேன். ஓய்வு நேரங்கள் கிடைக்கும்போது படிப்பேன். சென்னையில் வந்து நிறைய கார்டு டியூட்டிலாம் நிறைய இருந்தேன். கார்டு பாதுகாப்பு முன்னாள் மத்திய நிதித்துறை அமைச்சர் சிதம்பரம் அவரோட வீட்டிலலாம் கார்டு பாதுகாப்பு பணியில் இருந்திருக்கிறேன். அப்போ அப்போல்லாமே இப்போ அந்த ஓய்வு நேரம் 4 கார்டு போக ஒரு 4 hours 6-8 ஓய்வு நேரங்கள் கிடைக்கும். அந்த ஓய்வு நேரங்களில் நான் அங்கேயே படிப்பேன். மற்ற பசங்கள்லாம் போய் டியூட்டி முடிச்சுட்டு வெளியில் மாலுக்கு போகிறேன், சினிமா போகிறேன்னு போவாங்க. அப்போ நான் அந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாரம் டார்கெட் முடியாமல் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நான் அந்த அதுக்கு ஏற்றவள பிளான் பண்ணி இது பண்ணுறேன். உங்களை எப்படி சார் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க சார்? சமயத்தில் ஸ்ட்ரெஸ் வரும் சார் பார்த்தீங்கன்னா வந்து, சரி பரவாயில்ல இவ்வளோ பிரச்சனையாக படிக்கணும் சமயத்தில் தோணும் சார் வந்து. ஆனால் நம்ம உங்களை என்ன சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டீங்க சார் வந்து? சில சமயத்தில் சார் வந்து சில வெளி ப்ரெஷர் வரும் நமக்கு வந்து, ஏன் இதெல்லாம் விட்டு இதை படிக்கிறவங்க இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டாங்க சார். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையவே கேட்டாங்க சார். அந்த மாதிரிலாம் நிறைய அது எப்படி ஓவர் கம் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் என்ன மாதிரி சார் எப்படி மோட்டிவேட் பண்ணிட்டீங்க சார் உங்களை வந்து? இல்லை அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டதுன்னு சார், இப்போ இந்த துறையிலேருந்து 2-3 வெளியில் போனவங்களோட லைஃப் ஸ்டைலில் கம்பேர் பண்ண சார். நான் ஆக்சுவலாக இந்த காவல்துறையிலேருந்து வெளியில் போய் இப்போ இந்த சார் நார்மலாக 2nd காவலராக இருக்கிறவங்களுக்கும் இங்கேருந்து எக்ஸாம் எழுதி வெளியில் போயிருக்கவங்களோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணுறது. அவங்க லைஃப் ஸ்டைலில் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கான ஓய்வு நேரம் நமக்கான ஓய்வு நேரம் இந்த ப்ரெஷர்ஸ் வந்து. ரெண்டாவது வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹானர் தான் சார். ஆக்சுவலாக ஒரு சாதாரண கான்ஸ்டபுளாக இருக்கிறதுக்கும் ஒரு சார்பு ஆய்வாளராக இருக்கிறதுக்கும் ஒரு டிஎஸ்பியாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு ரெகக்னைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் சின்ன வயசுலேருந்தே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த ரெகக்னேஷனுக்காக நான் சின்ன வயசுலேருந்து இயங்கியிருக்கிறேன். இந்த நம்மளை வந்து மதிக்கணும் அப்படின்றது ரெகக்னேஷன் நான் இயங்கியிருக்கிறேன். அந்த முகவரி மாற்றத்துக்காக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் சொல்லலாம், நான் வந்து நான் திரும்ப திரும்ப நான் தான் சொல்லுவேன்.
சொசைட்டிக்கு அது பண்ண போகிறான் இது பண்ண போகிறான் அப்படின்னா சொசைட்டி ஆல்ரெடி இருக்கும், கவர்மெண்ட்டில் இந்த வேலைக்கு வந்துட்டோன்னா இந்த வேலைக்கான பணிகள்னு எனக்கு இருக்கும், அந்த பணிகளை நான் என்னோட ஆத்ம திருப்தியோடு நான் அந்த வேலையை செஞ்சனாலே நான் சொசைட்டிக்கு நம்ம செய்ததான், நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் கரெக்டாக வேலை செஞ்சாலே போதும், மற்றபடி நான் போய் புதுசாக எதையும் எடுத்து நான் செய்ய தேவையில்லை. பட் எனக்கு நான் அந்த ஸ்டேட்டஸு இந்த முகவரி மாற்றம் இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது சார். நான் அந்த உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், என்னை பேர் சொல்லி கூப்பிட்டவன் டே வாடா போடா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டவன் என்னை வந்து எங்கே தம்பி வேலை பார்க்குறீங்க அப்படின்றது மாறிச்சு, டே வாடா போடான்னு சொன்னது தம்பியாக மாறிச்சு, தம்பியாக இருந்தது தாரா மாறி இருக்கு இப்போது சரிங்களா. இந்த முகவரி மாற்றம் தான் என் ஊரில் என்னால் தான் மாற்ற முடியும். நிறைய வில்லேஜ்னு எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சார், கேஸ்ட் வைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், எக்கனாமிக்கலாக டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், எஜுகேஷன் வைஸ் டிஸ்கிரிமினேஷன் படித்தவன் படிக்காதவன் இது பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், எல்லாருமே அதை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில். இன்றைக்கி வந்து நான் பெருசாக உட்காந்துட்டு நான் அது பண்ணல இது பண்ணலனால அப்படி நேராக வந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் சொல்லப்படாத பொதுவெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய தான் இருக்கும், பொதுவெளியில் அதை நிறைய சொல்ல முடியாது, அதை நம்ம பொதுவெளியில் காட்டிக்க முடியாது. அந்த மாதிரியான சின்ன சின்ன அவமானங்களும் நேர்ந்திருக்கு அதை நம்ம பொதுவெளியில் காமிச்சிக்க முடியாது. அந்த இதெல்லாமே எனக்கு ஆள் மனதில் சின்ன வயசுலேருந்தே இருந்தது, நான் இதுவரையுமே சொல்கிறேன். அந்த ஒரு ஊண்டுகோள் தான் என் முன்னாடி எங்கள் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டவங்க, நீ என்ன வந்து நீ என்ன இருப்பா என்னடா அப்படின்னு கூப்பிட்டவங்க, நீ யார்ப்பா ஐயோ அவரோட டிஎஸ்பி அப்பா போகிறாருப்பா, ஆமாப்பா அவர் தம்பி எந்த ஊரில் இருக்கிறாரு அப்படின்ற முகவரி மாற்றத்தை எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் ஊரில் நான் கொடுத்துருக்குறேன். இதை ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு இளைஞனும் அவங்க ஊரில் அவங்க செஞ்சாங்கனாலே பாதி இளைஞர்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஒரு ஒருத்தருக்கும் அந்த முகவரி மாற்றுன்ற ஒன்று தேவை, அது நம்ம இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வேலை வரலாம், அரசு பண்ணி அதுக்கு ஒரு வாய்ப்பு.